அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தியோடு உங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வாழ்ந்த அந்த வாழ்க்கை சொர்க்கம் என்று. ஏதோ நீங்கள் அனைவரும் இப்போது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கல்லூரியில் படிக்கின்ற போது உங்கள் அனைவருக்கும் உள்ளத்திலே ஆசை இருக்கும், மீண்டும் அந்த பள்ளி நாட்கள் கிடைக்காதா என்று. கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதுபோலத்தான் மீண்டும் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளும் இருக்கிறது. நான் 2003-2006 ஆண்டுகளில் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய தேத்தி இந்து கல்லூரியிலே என்னுடைய பிஏ இங்கிலீஷ் அந்த படிப்பை முடித்திருக்கிறேன். அப்போது நான் கல்லூரியில் படித்த அந்த நாட்களை நினைவு கூறுகின்ற போது, இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது உள்ளுக்குள்ளே ஆனந்தம் கொள்கிறேன். ஏனென்றால் கல்லூரியில் நான் படித்த போது இந்த அளவு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நீங்கள் ஆடக்கூடிய பாடக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் கலந்து கொண்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. பார்க்கின்ற போது கைத்தட்ட தோன்றுகிறது, எழுந்து ஆட தோன்றுகிறது. அந்த அளவு உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பு. எனவே கலை நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கரவொலி எழுப்பி தொடக்கத்திலே நாம் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம். முதலாவது நடந்த அந்த கலை நிகழ்ச்சியில் இருந்து வருகிறேன். இயேசுவின் அந்த பிறப்பு செய்தியை அழகாக ஃபேஷன் ஷோ வடிவிலே நமக்கு தந்த அந்த குழு மிக அருமையாக செய்திருந்தார்கள். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2-3 நிமிடத்திலே அந்த இயேசுவின் பிறப்பு செய்தி என்ன என்பதை மிக தத்துருவமாக வடித்திருந்தார்கள். இடையர்கள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், பொன் தூபம் வெள்ளை பூளம் கொண்டு வந்து நெடுஞ்சான்கடையாய் விழுந்து வணங்கினார்கள் என்பதை 2-3 நிமிடத்திலே உங்களுக்கு மிக அருமையாக தந்து சென்றார்கள். இயேசுவின் பிறப்பு நமக்கு தருகின்ற செய்தியும் அதுதான். இதோ அவர் கடவுள் வடிவில் விளங்கியவர், சாதாரண மனிதனாக மனு உருடுத்து நம்மோடு எளிய வடிவிலே எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தருகின்ற செய்தியும் அதுதான். நாமும் எளியவர்களாக எளிமை எளிய வடிவிலே வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன். இப்போது ஒரு வாரம் தான் கழிந்திருக்கிறது. உலக கோப்பை எனது கால்பந்து முடிந்து ஒரே ஒரு வாரம் தான் ஆகியிருக்கிறது. யாரெல்லாம் மெஸ்ஸியோட ஃபேன்ஸ், யாரெல்லாம் ரொனால்டோவோட ஃபேன்ஸ், யாரெல்லாம் நெய்மரோட ஃபேன்ஸ்? நான் நெய்மரை பற்றி தான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து அவர் கடந்து வந்தார் என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரேசில் நாட்டிலே ஒரு சர்வ சாதாரண குடும்பத்திலே, அதுவும் பிரேசிலே ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியிலே குப்பைகள் எல்லாம் கொட்டி எரிக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பிறந்தவர் தான் நெய்மர். அந்த நெய்மரை பற்றி ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இறுதியிலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த நெய்மர், அவருடைய ஊரிலே பள்ளிக்கூடம் கிடையாது, விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, எந்த ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது, அங்கே பஸ் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாத ஒரு சூழலிலிருந்து வந்தவர் தான் நெய்மர். அந்த நெய்மர் என்ன செய்கிறார் என்றால், மெழுகுத்திரி, 2 மெழுகுத்திரியை வைத்து அந்த மெழுகுத்திரியின் இடையிலே அவர் பந்தை உருட்டி 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 விளையாட ஆரம்பிக்கிறார். அந்த விளையாட்டை பார்த்த முன்னாள் பிரேசில் வீரர் டுங்கா என்று சொல்லக்கூடியவர் அவரை, நீ நன்றாக விளையாடுகிறாய், எனவே நீ வா, நான் உன்னை
மிக அழகான ஒரு பயிற்சி நிலையத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய பிரேசில் நாட்டு கால்பந்து வீரர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தில் கொண்டு சென்று அவரை விளையாட வைக்கிறார். விளையாட வைத்து அந்த விளையாட்டை கண்ட அந்த டுங்கா மீண்டும் என்ன செய்கிறார் என்றால், இவர் மிகப்பெரிய ஒரு பிளேயராக வரப்போகிறார் என்று சொல்லி அவரை ரியல் மேட்ரிட் அணியின் கிளப்பின் அணிக்காக விளையாடுவதற்கு அவரை அழைத்து செல்கிறார். தன்னுடைய பல மில்லியன் காசை கொண்டு அவ்வாறு கொண்டு சென்று அந்த பயிற்சியிலே பங்கெடுக்கிறார். அவர் மிக பெரிய ஒரு கால்பந்து வீரராக மாறுகிறார். அதன் பின்பாக அவருக்கு 200 மில்லியன் தொகை அந்த இன்னொரு கிளப்பிலிருந்து கொடுத்து அவர் அந்த விளையாட்டுக்கு செல்கிறார். இன்று அவர் வருடம் சம்பாதிக்கின்ற தொகை எவ்வளவு தெரியுமா? நெய்மர் வருடம் சம்பாதிக்கின்ற தொகை எவ்வளவு? 800 கோடியை ஒரு வருடம் நெய்மர் சம்பாதிக்கிறார். அந்த சம்பாதித்த சம்பாதியத்தை என்ன செய்கிறார் என்பதுதான் நாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 150 குழந்தைகளை படிக்க வைக்கிறார். அதைவிட மேலாக என்ன செய்கிறார் என்றால், அவருடைய ஊரிலே பள்ளிக்கூடம் தொடங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்திலே மைதானம் தொடங்கி கால்பந்து விளையாட கற்றுத்தருகிறார். அவருக்கு சிறு வயதில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, எளிய ஒரு வாழ்க்கையிலிருந்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்காக உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் இன்று உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவர் இயேசு இதோ கடவுள் வடிவில் விளங்கியவர், ஏழை மனிதராக மாட்டடை குடிலே பிறந்தார் என்பதைத்தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அவர் வந்தது ஏழை எளிய மக்களை வாழ்வு வர வைக்க வேண்டும். அதுவும் அவர்கள் அனைவரும் இதோ தன்னுடைய தவறான வாழ்விலிருந்து மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று அவருடைய பிறப்பு செய்து நமக்கு சொல்லுகிறது. அவர் எவ்வாறு ஏழை எளிய மக்களை அரவணைத்தார், உணவில்லாத போது அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு தருகின்ற செய்தியும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். இந்த கல்லூரியோடு 8 ஆண்டுகள் எனக்கு தொடர்பு உண்டு. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆங்கில திருப்பலி நிறைவேற்றுவதற்காக ராஜா ஊரில் இருந்தபோது ஒவ்வொரு மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை வருவது உண்டு. அப்போது இந்த கல்லூரி எந்த அளவு வளர்ந்திருந்தது, இப்போது இன்னும் அதைவிட ஒருபடி மேலே சென்றிருக்கு என்பதை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சி. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும், குறிப்பாக கல்லூரி நிறுவனர் தந்தையாக மிக சிறப்பாக இந்த கல்லூரியை வழிநடத்தக்கூடிய டாக்டர் நிக்கோலாஸ் மற்றும் டாக்டர் பிரின்சிபால் சார் டார்வின் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரை போல நாமும் வாழ உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.